Hello everyone, welcome to Vishwa Info. நான் உங்க விஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல தார பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ தார் இடி மின்னலுடைய கடவுள். ஸோ தார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு சில நாள்லேயே வந்து பயங்கர அளவில் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காரு. ஸோ தார் வந்து பார்த்தீங்கன்னா ஜேர்னி இன் டு மிஸ்ட்ரின்ற ஒரு காமிக்ஸில் 83rd எபிசோடில் வந்து முதல் முதலாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து August 1962 அப்போ வந்து இருந்துருச்சு. ஸோ இந்த காமிக்ஸ், அதாவது இந்த தாரோடைய காமிக்ஸ், அந்த தார் கேரக்டரை வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லியும் ஜாக் கர்பி லாரி லீபியர்ன்ற இவங்க மூணு பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து இந்த கேரக்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி மற்ற எல்லா சூப்பர் ஹீரோஸோட தார் தான் வந்து டக்குன்னு பயங்கர லெவலில் வந்து காமிக்ஸ்லையும் சரி மூவிஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து சூப்பராக வந்து தார் தான் வந்து ஃபேமஸ் ஆயிருக்காரு. எல்லார் மத்தியிலையும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து தார் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்காரு. தாரை பற்றி நான் முதலாவது சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தார் வந்து ஆல் டங்குன்ற ஒரு பவர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அந்த பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தார்க்கு வந்து யார் என்ன மொழி, அதாவது ஏர்த்தில் பேசுகிற லாங்குவேஜ் மட்டும் கிடையாது, வேறு ஏலியன் லாங்குவேஜாக இருந்தாலும் தார்க்கு வந்து புரியுமா, அந்த ஆல் டங்குன்ற ஒரு பவர் வந்து தார்க்கு வந்து இருக்குதான். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரப்போ தார் வந்து குரூட்டோடைய லாங்குவேஜ் வந்து அவருக்கு புரியும்னு சொல்லிட்டு குரூட்டை பற்றி வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ தார்க் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர்ல, ஆனால் என்னதாக இருந்தாலும் அவெஞ்சர்ஸில் வந்து ஏலியன்ஸும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க, நார்மலான ஏர்த்து சேர்ந்தவங்களும் இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ரியல் ஏலியன்ஸை கூப்பிட்டு படத்தில் வந்து ஷூட்டிங் பண்ண முடியாது. ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி அவங்க டீம் எல்லாருமே வந்து ஏலியன்ஸ் தான். ஸோ அவங்க பேசுகிற எல்லா லாங்குவேஜுமே வந்து புரியுமா, ஸோ தார்க்கு ஆல் டங்குன்ற ஒரு பவர் வந்து இருக்குதான். ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாருடைய ஹேமர் மியால்மீர்னு அழைக்கப்படுற அந்த ஹேமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழியிற நட்சத்திரத்தினுடைய கோர்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஆயுதம். ஸோ இது வந்து இதை பற்றி நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, இந்த தார் ஹேமரை வந்து சயின்டிஃபிக்கலாக வந்து உருவாக்க முடியுமா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாரோட ஹேமரை யாராலையும் வந்து தூக்க முடியாது. ஸோ அவ்வளோ வெயிட்டாக வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இந்த மாதிரி ஒரு காமிக்ஸ்னால் வந்து வெயிட்டாக இருக்குன்னு சொன்னால் வந்து பெருசாக இருக்காது இல்லை, அதுக்காக வந்து ரொம்பவே வேர்த்தியான பீப்புளால் மட்டும்தான் இதை தூக்க முடியும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆனால் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா தாரோட ஹேமர் வந்து பயங்கரமான வெயிட் அதிகம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இப்படி சயின்டிஃபிக்கலாக வந்து அது உண்மைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அழியிற எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அது அழியும் போது அதோடைய கோரில் வந்து ஒரு டென்ஸான வந்து ஒரு எலமெண்ட் வந்து இருக்குமா. ஸோ அந்த டென்ஸான எலமெண்ட்டோடைய ஒரு டீஸ்பூன் வெயிட்டே வந்து பல பில்லியன் டன் வந்து வெயிட் இருக்குமா. அதுக்கு வந்து சயின்டிஸ்ட் நியூட்ரோனியம்ன்ற ஒரு பேர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நியூட்ரான்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு எலிமெண்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தாரோட ஹேமரும் வந்து ஒரு அழியிற நட்சத்திரத்தோடைய சென்டர், அதாவது கோர்லேருந்து தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதுவும் அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒத்து போகும். ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தாரோடைய ஹேமர் வந்து ஒரு தடவை டைம் ட்ராவல் பண்ணிச்சான். அதாவது தாரோடைய ஹேமர் வந்து செம்ம வேகமாக வந்து போகக்கூடியது. ஸோ அது வந்து ஒளியோட வேகம் அதிகமாக அது போனனால அது டைம் ட்ராவல் ஆனதை மாதிரி, அதுக்கு அதாவது மியால்மீருக்கு அந்த பவர் இருக்கிற மாதிரி வந்து காமிக்ஸில் வந்து காமிச்சிருக்காங்க. அதனால வந்து தார் கூட ஒரு தடவை வந்து டைம் ட்ராவல் வந்து ஆயிருக்கான. ஆனால் நிறைய சூப்பர் ஹீரோஸ்க்கு காமிக்கில் வந்து சூப்பரான பவர்ஸ் காமிச்சிருந்தாலும் மூவிஸில் அந்த பவர் வந்து காட்டுறதே இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த மாதிரி வந்து தார்க்கு வந்து சூப்பரான இந்த பவர் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மூவிஸில் அந்த பவரே வந்து தார்க்கு கிடையாது. அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தார் அஸ்கார்டியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து பலாயிரம் வருஷம், ஸோ தாரே வந்து 1500 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் வாழ்ந்திருக்கதா வந்து இன்ஃபினிட்டி வாரில் ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார்ல. ஸோ நம்மளாம் என்ன நினைப்போம், ஸோ இந்த மாதிரி அஸ்கார்டியன்ஸ் தார் இவங்க எல்லாருமே வந்து இம்மார்டல்ஸ், அதாவது இவங்களுக்கு வந்து மரணமே கிடையாதுன்னு வந்து நம்ம நினைப்போம். ஆனால் அது வந்து கிடையாதான், இவங்களும் வந்து ஒரு மரணம் வந்து இவங்களுக்கும் வந்து நார்மலாக வந்து இருக்குமா. ஆனால் இவங்க வந்து ஆப்பிள்ஸ் ஆஃப் இடன்ற ஒரு ஆப்பிள் வந்து இருக்குமா, அது அஸ்கார்ட்லேயே வந்து விளையுமா, அதை வந்து இவங்களுக்கு சாப்பிட்றதுனால தான் இவங்களுடைய மரணம் வந்து ப்ரொலாங் ஆகும், அதாவது இவங்க லைஃப் வந்து ப்ரொலாங் ஆகுது. அதனால தான் இவங்க இம்மார்டல்ஸ் மாதிரி பலாயிரம் வருஷங்களாக வந்து வாழ்வாங்களாம். ஏன் தார் கூட வந்து பூமியில் பல வருஷம் இருந்தாலும் இந்த ஆப்பிள் ஆஃப் இடனை வந்து சாப்பிட்றக்கே வந்து அவர் ஆஸ்கார்டுக்கு வந்து போவாராம். அதுதான் வந்து தார் மட்டும் இல்லை எல்லா ஆஸ்கார்டியன்ஸும் அவ்வளோ பல்லாயிரம் வருஷம் வர வாழ வைக்கிதான். ஏன் அது வந்து அந்த ஆப்பில் சாப்பிட்லன்னா அவங்களும் வந்து நார்மல் மனுஷங்க மாதிரி ஒரு மார்டல்ஸாக தான் வந்து இருக்காங்க. ஸோ அந்த ஆப்பில் வந்து அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளோ வருஷ நாள் வந்து அவங்க உயிர் வாழ்வாங்களாம். ஸோ அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தார் வந்து பறப்பாங்கன்னு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நான் டெக்னிக்கலாக வந்து தார்க்கு வந்து பறக்கிற சக்தியே கிடையாது. ஸோ தார் வந்து அவ்வளோ வெயிட்டாக பயங்கரமாக பெரிய பாடிலாம் வந்து இருக்கும். ஸோ தார்க்கு வந்து பறக்கிற சக்தியே வந்து கிடையாது. தாரோடைய ஹேமர் வந்து வேகமாக ட்ராவல் பண்ணும்ல, ஸோ அதை சுற்றி அவர் தூக்கி போடும்போது அந்த ஹேமரை வந்து பிடிச்சிப்பாராம். ஸோ அதுதான் வந்து அவரை பறக்கிற மாதிரி வந்து கூட்டு போகிறாரு, தவிர தார்க்கு பறக்கிற சக்தியே கிடையாது. ஸோ இந்த வீடியோட கடைசி ஃபேக்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வந்து
தார் கேரக்டர் வந்து வந்ததுக்கான ஒரு கதைன்னு வந்து சொல்லலாம். ஸோ தார்ன்றது பார்த்தீங்கன்னா நார்ஸ் மித்தாலஜி படி அவர் வந்து உண்மையாலே இடி மின்னலோடைய கடவுளாம். ஸோ அந்த கேரக்டர் வந்து பேஸ் பண்ணி தான் தாரோடைய கேரக்டர் வந்து காமிக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.